அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10/10/2018 நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளர்களில் வந்த நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்லி புயல் ஒடிசா ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இப்புயல் கோபல்பூர் கலிங்கப்பட்டினம் இடையே வியாழக்கிழமை காலையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வங்கக்கடலில் டிட்லி அப்படிங்கிற ஒரு புயல் வந்து உருவாகியிருக்கு. அந்த புயல் பார்த்தீங்கன்னா ஒடிசா ஆந்திரா கடற்கரையை நோக்கி வந்து நகர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா கோபல்பூர், அதாவது ஒடிசாவில் உள்ள கோபல்பூர்லேயும் ஆந்திராவில் உள்ள கலிங்கப்பட்டினம் இடையே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, அதாவது அக்டோபர் 14 கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா லூபன் புயல் வந்து அரபிக்கடலில் உருவாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாலி கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ குறிஞ்சிப்பாடி அருகே பார்த்திங்கன்னா அரசரடி குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2500 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாலி வந்து கண்டறியப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் பெண் வெள்ளைப்புலியை நடிகர் சிவகார்த்திகேயன் 6 மாதங்களுக்கு தத்தெடுத்துள்ளார். ஸோ சென்னையை அடுத்த வண்டலூரில் வண்டலூர் ஜூ இருக்கு. அந்த அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வெள்ளைப்புலியை வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் 6 மாதங்களுக்கு வந்து தத்தெடுத்துருக்காங்க. அதாவது தத்தெடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த புலிக்குரிய ஆகிற செலவை வந்து இவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க. அதாவது சிவகார்த்திகேயன் நடிகர் வந்து ஏற்றுக்கிறார் ஓகேங்களா. அதாவது 6 மாத உணவுக்கான பொறுப்பை வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஏற்றுக்கிட்டாரு. மேலும் பார்த்தீங்கன்னா வண்டலூர் அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளை பொதுமக்கள் தத்தெடுத்து பராமரிக்கும் திட்டம் 2009 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த பொதுமக்கள் தத்தெடுத்து பராமரிக்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 செயல்படுத்தப்படுறாங்க. இந்த வெள்ளைப்புலியோட பெயர் என்ன அப்படின்னா அணு அப்படிங்கிற வெள்ளைப்புலி. மேலும் பார்த்தீங்கன்னா நாளொன்றுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புலிக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1196 ரூபாய் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த 6 மாத செலவுகளை வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஏற்றுக்கிடுவார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே மூக்கையூரில் ரூபாய் 114 கோடியில் மீன்பிடி துறைமுகமும் ராமேஸ்வரம் அருகே குந்துக்காலில் ரூபாய் 70 கோடியில் மீன்பிடி இறங்கு தளமும் அமைக்கும் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன. ஸோ சுமார் 184 கோடி மதிப்பில் வந்து இந்த 2 திட்டமும் வந்து நிறைவேற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 2 மீன்பிடி துறைமுக திட்டப்பணிகள் வந்து நிறைவேற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள மூக்கையூர்லேயும் ராமேஸ்வரம் அருகே உள்ள குந்துக்கால் அப்படிங்கிற ஒரு ஏரியாலையும் இந்த மீன்பிடி திறமை வந்து திட்டப்பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக வீடற்ற மக்கள் தினத்தையொட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 12 இடங்களில் வீடற்ற மக்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் மீட்பு நடவடிக்கைகள் புதன்கிழமை நடைபெறுகிறது. ஸோ உலக வீடற்ற மக்கள் தினம் எப்போ அப்படின்னா அக்டோபர் 10 ஓகேங்களா. உலக வீடற்ற மக்கள் தினம் அக்டோபர் 10. சென்னை ஐஐடி உதவியுடன் தகவல்களின் அடிப்படையில் திட்டங்களை வகுப்பதற்கான முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. தமிழக மின் ஆளுமை முகமையும் சென்னை ஐஐடியின் ராபர்ட் போஸ் தகவல் அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மையமும் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட உள்ளன. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னையில் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ சென்னை ஐஐடிக்கும் தமிழக அரசுக்கு இடையே வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக அரசு அப்படின்னா தமிழக மின் ஆளுமை முகமை ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல்களின் அடிப்படையில் திட்டங்களை வகுக்க வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களின் தகவல்களை வைத்து எத்தனை மாணவர்கள் பள்ளியில் இடையில் நின்றுவிடக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள், எத்தனை பேர் உயர்கல்விக்கு செல்ல வாய்ப்பு உள்ளவர்கள் என்பன போன்ற விவரங்களை முன்கூட்டியே முடிவு செய்து அந்த துறைக்கான வளர்ச்சி திட்டங்களை திறம்பட மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டின் சுதந்திரத்துக்கு மட்டுமின்றி விவசாயிகளின் உரிமைக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் போராடிய ஹரியானாவைச் சேர்ந்த போராளியின் சிலையை செவ்வாய்க்கிழமை மோடி திறந்து வைத்தார். ஸோ ஹரியானாவில் ஒரு போராளியோட சிலையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வச்சிருக்கிறாரு. அவரோட பெயர் என்ன அப்படின்னா ஹரியானாவைச் சேர்ந்த சோட்டு ராம் அப்படிங்கிற அவரோட சிலையை வந்து திறந்து வச்சிருக்கிறார் ஓகேங்களா. இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா 64 அடி உயர சிலையை வந்து இந்த சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. அந்த சிலையை திறந்து வச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் 12,524 கிராமங்களுக்கு அதிவேக இணைய வசதி வழங்கப்பட உள்ளது என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எம் மணிகண்டன் கூறினார்.
ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 12,524 கிராமங்களுக்கு அதிவேக இணைய வசதியாக பிராட்பேண்ட் இணைய வசதி வந்து கொடுக்க இருக்கிறத மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எம் மணிகண்டன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ சென்னை நந்தம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழக அரசும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் வளர்ச்சி மூலம் வளர்ச்சியை விரைவுபடுத்தல் என்ற தலைப்பிலான 2 நாள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. ஸோ இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படிங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழக அரசும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகிற ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் வளர்ச்சி மூலம் வளர்ச்சியை விரைவுபடுத்தல் அப்படிங்கிற ஒரு மாநாடு வந்து நடந்திருக்குது. ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் நிக்கி ஹேலி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஸோ ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் யார் அப்படின்னா நிக்கி ஹேலி வந்து இருந்தாங்க. இவங்க வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு இந்திய அமெரிக்க வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா, அமெரிக்க இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. தில்லியில் சர்வதேச விமான போக்குவரத்து பாதுகாப்பு என்ற பெயரில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சார்பில் 2 நாள் கருத்தரங்கு நடைபெறுகிறது. ஸோ புதுடெல்லியில் பார்த்திங்கன்னா சர்வதேச விமான போக்குவரத்து பாதுகாப்பு அப்படிங்கிற பெயரில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சார்பில் 2 நாள் கருத்தரங்கு வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா 18 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க, ஓகேங்களா. இது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார், ஓகேங்களா. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானங்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களை முறியடிக்க திட்டம் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2018 7.3% 2019 7.4% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. ஸோ சர்வதேச செலாவணி நிதியம் IMF வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2018 7.3% 2019 7.4% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. மாத வருமானம் ₹10,000 அதிகமாக இருந்தாலோ, ஃப்ரிட்ஜ் மோட்டார் சைக்கிள் சொந்தமாக இருந்தாலோ அந்த குடும்பம் மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு வரம்புக்குள் வராது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட மருத்துவ காப்பீடு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. தேசிய மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அல்லது PMJAY திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திட்டத்தை நடத்துகிற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார நிறுவனம், அதாவது NHA அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய சுகாதார நிறுவனம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்து. இந்த NHA அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விதிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா மாத வருமானம் வந்து 10,000 அதிகமாக இருந்தாலோ அல்லது ஃப்ரிட்ஜு மோட்டார் சைக்கிள் சொந்தமாக இருந்துச்சுனாலோ அந்த குடும்பம் வந்து மத்திய அரசோட மருத்துவ காப்பீடு வரம்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா 2, 3 அல்லது 4 எண்ணிக்கையில் 4 சக்கர வாகனங்கள், மீன்பிடி படகுகள், 3 அல்லது 4 சக்கர விவசாய வாகனம், ₹50,000 அதிக மதிப்பில் விவசாய கடன் அட்டை, தரைவழி தொலைபேசி இணைப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மத்திய அரசோட மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அர்ஜென்டினாவில் நடைபெறும் யூத் ஒலிம்பிக் போட்டியில் பளு தூக்குதலில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் வென்றார் 15 வயது வீரரான லால் ரின்னுங்கா ஜெரமி. ஸோ அர்ஜென்டினாவில் யூத் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அதில் பளு தூக்குதலில் எத்தனை கிலோ இடைப்பிரிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 கிலோ இடைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா லால் ரின்னுங்கா ஜெரமி அப்படிங்கிறவங்க தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. மேலும் ஒரு தங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் இளம் வீராங்கனை மானு பாக்கர் செவ்வாய்க்கிழமை தங்கம் என்று சாதனை படைத்தார். ஸோ 16 வயதான மானு பாக்கர் வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஆசியா பாரா போட்டிகளின் ஒரு பகுதியாக செவ்வாய்க்கிழமை கிளப் த்ரோவில் ஏக்தா பேயனும் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதலில் மணிஷ் நர்வாலும் தங்கம் வென்றனர். ஸோ ஆசியா பாரா போட்டிகள் வந்து நடக்குது, ஜகார்த்தாவில் வந்து நடக்குது. இந்த போட்டிகளில் ஒரு பகுதியான கிளப் த்ரோவில் வந்து யார் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஏக்தா பேயன் வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதலில் பார்த்தீங்கன்னா மணிஷ் நர்வால் வந்து தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பிரிட்டன் தூதரகம் வந்து ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த போட்டி வந்து நடத்துகிறாங்க. இந்த போட்டியில் வென்றுட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான ஒரு நாள் பிரிட்டிஷ் தூதராக அவங்க இருந்துக்கலாம். யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க வந்து இந்தியாவுக்கான ஒரு நாள் பிரிட்டிஷ் தூதராக இருந்துக்கலாம். அதன்படி யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு
ஈஷா பகல் அப்படிங்கிறவங்க இந்த போட்டியில் வந்து வென்றிருக்காங்க. ஸோ இந்த இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு நாள் பிரிட்டிஷ் தூதராக அவர் வந்து பதவியேற்றிருக்காங்க, ஈஷா பகல். ஓகேங்களா. தாமிரபரணி மகா புஷ்கரம் விழா நாளை தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்று விழாவை தொடங்கி வைக்கிறார். ஸோ தாமிரபரணி மகா புஷ்கரம் விழா வந்து நாளைக்கு தொடங்க இருக்குது. இது நாளைக்கு தொடங்கி 23ஆம் தேதி வரை வந்து இந்த விழா வந்து நடக்குது. இந்த விழா வந்து யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த மகா புஷ்கரம் வந்து நடக்குது. ஓகேங்களா. 144 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நடக்குது. ஓகேங்களா. அரசு மகளிர் பள்ளிகளில் மாணவிகள் பள்ளிக்கு வந்து செல்வதை பெற்றோருக்கு SMS மூலம் உடனடியாக தெரிவிக்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்தார். ஸோ அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பார்த்தீங்கன்னா அரசு மகளிர் பள்ளிகளில் மாணவிகள் வந்து பள்ளிக்கு வந்து செல்வதை பெற்றோருக்கு SMS மூலமாக உடனடியாக தெரிவிக்கிற வசதி வந்து விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிஞ்சிருக்கிறார். இதுக்காக RFID அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட போவதாக சொல்லியிருக்கிறாங்க. வரலாற்று புகழ்மிக்க மைசூர் தசரா திருவிழாவை எழுத்தாளர் சுதா நாராயணமூர்த்தி இன்று சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து தொடங்கி வைக்கிறார். ஸோ தசரா திருவிழா வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பிளேஸில் வந்து நடக்குது. ஓகேங்களா. இது வந்து 1610ஆம் ஆண்டு விஜயநகர ஆட்சியில் தொடங்கப்பட்ட மைசூர் தசரா திருவிழா. ஸோ 1610ல் விஜயநகர ஆட்சியில் இந்த மைசூர் தசரா திருவிழா வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. மைசூர் உடையார் மன்னர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ மைசூர் உள்ள உடையார் மன்னர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன நியூஸ் தான், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நோபல் பரிசு பெற்றவர்களில் மிகவும் வயதானவர். ஸோ நோபல் பரிசு பெற்றவர்களில் மிகவும் வயதானவர் யார் அப்படின்னா 2018ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆர்தர் ஆஸ்கின் என்ற இயற்பியலாளர் தன்னுடைய 96வது வயதில் இந்த பரிசை பெற்றிருக்கார். ஸோ அமெரிக்காவைச் சேர்ந்த இயற்பியலாளர் ஆர்தர் ஆஸ்கின் அவரோட வயது எவ்வளோ அப்படினா 96. ஸோ இவர் தான் அதிக வயதில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இவர் எதுக்காக இந்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னா 1970ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட ஆராய்ச்சி கட்டுரைக்காக இப்போது இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ 1970ல் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிருக்காங்க, அந்த காரணத்துக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய பறவை. ஸோ உலகிலேயே மிகப்பெரிய பறவை எது அப்படின்னா யானை பறவை அப்படின்னு சொல்லி பிரிட்டன் விஞ்ஞானிகள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் பிரிட்டன் விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பறவையோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 860 கிலோ எடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பறவைகள் வந்து உயிரோடு இல்லை. ஓகேங்களா. உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு புழல் சிறை கைதிகள் 157 பேருக்கு அஞ்சல் துறை சார்பில் சேமிப்பு கணக்கு துவங்கப்பட்டது. கடந்த 1874 அக்டோபர் 9 சுவிட்சர்லாந்தில் உள்ள பேன் நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் நிறுவப்பட்டது. அன்றைய தினமே சர்வதேச அஞ்சல் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அஞ்சல் தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. அஞ்சல் தினம் சர்வதேச அஞ்சல் தினம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஓகேங்களா. 9 இந்த 9 தான், அதாவது 1874 அக்டோபர் 9 சுவிட்சர்லாந்தில் பேன் அப்படிங்கிற ஒரு நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றிய வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த நாளை தான் சர்வதேச அஞ்சல் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. மின்சார பஸ்களை தயாரிக்கும் பெல் நிறுவனம் திருச்சி NITயுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஸோ மின்சார பஸ்களை தயாரிக்கிற பெல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி NITயோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெல் நிறுவனம் மின்சார பஸ்களின் பேட்டரி தயாரிப்புக்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள திருச்சி NITயுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஸோ பெல் நிறுவனம் பார்த்திங்கன்னா மின்சார பஸ்கள் தயாரிக்குது. ஸோ இந்த பஸ்களுக்காக பேட்டரி தயாரிப்புக்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக திருச்சி NITயோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. கோவையைச் சேர்ந்த மயக்கவியல் நிபுணர் டாக்டர் பால வெங்கட சுப்பிரமணியன் ஆசிய ஓசியானிக் சொசைட்டி ஆஃப் த ரீஜினல் அனஸ்தீசியா எனும் சர்வதேச அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஆசிய ஓசியானிக் ரீஜினல்
அனஸ்தீசியா எனும் சர்வதேச அமைப்பின் தலைவராக யாரை தேர்ந்தெடுக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையை சேர்ந்த மயக்கவியல் நிபுணர் டாக்டர் பால வெங்கட சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து 2020 to 2022 வரை தலைவராக வந்து இவர் வந்து பதவியேற்பார். ஸோ இதோட இன்றைய நடப்புகள் முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்.